வணக்கம். இன்னைக்கு வறுத்த மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு சமையல் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவு கருவடை சேர்த்துக்கலாம். கருவடை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சின்ன சின்னதாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வறுத்த மீன் குழம்புல நீங்கள் ஆட் பண்ணுற வறுத்த மீன் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மசாலா போட்டு நீங்கள் வறுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி ட்ரை பண்ணலாங்க. நான் வெறும் மிளகாத்தூள், உப்பு, புளி மட்டும் சேர்த்து மீனை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட அரை மூடி அளவு தேங்காவை நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அரை மூடி அளவு தேங்காய் போட்டால் போதுமானது. அதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீன் வறுக்கும் போது நமக்கு மீன் மசாலா எல்லாமே அப்படியே பேன்லேயே தங்கிடும். அந்த மசாலாவை இப்போ இந்த குழம்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலா தூள் தான் இந்த மீன் வறுத்த குழம்புக்கு டேஸ்டே அதிகமாக இருக்கும். ரொம்ப சேர்க்கணும்னு தேவையில்லைங்க, ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதுமானது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி இதுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை கிரேவியாக இருக்கணுங்கிறதுனாலும் நீங்கள் அது மாதிரி தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க அந்த மீன் துண்டுகளை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லைங்க, ஏற்கனவே மீன் வந்து வறுத்ததுலேயே வெந்துடும். வறுத்த மீனை குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 பெரட்டல் பெரட்டி ரெண்டு பக்கமும் நல்லா மசாலா இறங்குற மாதிரி பெரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 கொதி வந்தால் போதுமானது. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் கொதிக்க விட்டால் போதுமானது. சுவையான வறுத்த மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.